அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ரீத் மினி விலாக். ஈத் எல்லாருமே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெருநாள் அன்னைக்கெலாம் சுத்தமாக டைமே இருக்காது, சமைச்சிட்டு பாத்திரம் கழுவவே வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ எங்களோட பக்ரீத் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இதில் காமிச்சிருக்கேன். பெருநாள் தலகெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அண்ட் என்னோட ஈத் அவுட்ஃபிட் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்கு ஒரு ஃபியூ காமெண்ட்ஸும் வந்திருந்தது, எங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு ஸ்டார்ட் அப் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன், ஃபாத்திஸ் ஃபேஷன் 2020 சொல்லிட்டு. ஸோ அவங்க ஸ்டார்ட் அப் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தொழுக முடிச்சுட்டு ஒரு நாலு போட்டோ வீடியோ எடுத்தோம்னா அவ்வளோதான், அல்ஹம்துலில்லா ஈத் முடிஞ்சது. ஸோ பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு, கிச்சனுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து குர்பானிக்கு வந்த மீட் எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, தென் லஞ்சுக்கு தேவையான மட்டன் மட்டும் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு 1 kg பிரியாணி மட்டும் தான் செய்கிறோம். ஸோ அதுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, பாயில்டு எக், அண்ட் டெசர்ட்க்கு சிம்பிளான ஃபிர்னி செஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிர்னி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் யூஸ்வலி நான் ஃபிர்னியில் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பாதாம பாலில் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். தென் பிரியாணிக்கு தால்ச்சா செய்யல, அதுக்கு பதிலாக சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு அதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு தக்காளி ப்ளஸ் மிளகு ரெண்டுத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணி 1 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுவேன். ஸோ டக்குன்னு வந்து ஒரு சிக்கன் கிரேவி ரெடியாகும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளான மெனு. ஸோ இது எல்லாமே நான் தனித்தனியாக ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட இந்த வருஷம் பக்ரீத் வந்துட்டு இந்த மாதிரி தான் அலமதுல போச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்க்கு மேலே ஃபேமிலி எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்தோம் அலமதுல.